மேனகா எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் இரண்டு அதிகாரம் இருபத்தி ஆறு பழம் நழுவி பாலில் விழுந்தது பகுதி ஒன்று வாசலில் வந்து நின்ற மோட்டார் வண்டியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு தொட்டிலில் வராவசாமி படுத்திருந்தான் சாமாவையர் வண்டி ஓட்டுகிறவனுக்கு அருகில் உட்கார்ந்திருந்தார் இருந்த முக்கியமான ஆசனத்தில் டாக்டர் துரைசாமியும் வெள்ளைக்கார பணிமகளும் உட்கார்ந்திருந்தனர் வண்டி உள்ளே வந்து நின்றவுடன் அவர்கள் யாவரும் கீழே இறங்கினார்கள் வராகசாமி இருந்த தொட்டில் உடனே கீழே இறக்கப்பட்டு உட்புறத்திலிருந்த ஒரு வசதியான அறைக்கு கொண்டு போகப்பட்டது அங்கிருந்த ஒரு கட்டிலில் வராகசாமி மெல்ல விடப்பட்டான் அவர்களோடு ஏராளமான மருந்துகளும் வந்து சேர்ந்தன அப்போது டாக்டர் துரைசாணி வராகசாமியின் நாடியை பிடித்து பார்த்தபின் சில மருந்துகளை தயாரித்து பருகுவித்தாள் அவனுடன் எவரும் அதிகமாக பேசக்கூடாதென்று கண்டிப்பாக கூறினாள் பணிமகளை நோக்கி சாப்பாட்டுக்கு போகும் வேளைகளை நிற்க மற்ற வேளைகளில் வராகசாமியை விட்டு அகலாமல் அகலாமலிருந்து மணிக்கணக்கின்படி மருந்துகளைப் பிரயோகித்துக் கொண்டிருக்கும்படி அவளிடம் கூறிவிட்டு சாமாவையர் சகோதரிகள் ஆகிய மூவரையும் அவ்வறையிலிருந்து வெளியேற்றிவிட்டு வைத்தியசாலைக்கு சென்றாள் வராகசாமியின் உணர்வு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னரே நன்றாக தெளிவடைந்திருந்தமையாயினும் முழங்காலில் எலும்பு முறிந்து போன இடத்தில் இன்னமும் புண் ஆறாமலிருந்தது அவனது தேகத்தில் ரத்தமே சிறிதும் இல்லாமல் போயிருந்தமையால் அவன் தனது தலையை நிமிர்த்தவும் வல்லமையற்று சோர்ந்து சோர்ந்து படுத்தான் அத்தகைய கேவலமான நிலைமையில் அவன் வைத்தியசாலையில் கட்டிலிலிருந்து தொட்டிலுக்கு நகர்த்தப்பட்டும் பங்களாவுக்கு வந்தவுடன் தொட்டிலிருந்து கட்டிலிற்கு நகர்த்தப்பட்டும் வண்டியின் ஓட்டத்தினால் அசைக்கப்பட்டும் மிகவும் அதிர்ச்சி அடைந்தமையால் டாக்டர் துரைசாணி பங்களாவை விட்டு போனபோது அவன் கண்களை மூடி உறங்கிக் கொண்டிருந்தான் தாங்கள் தாராளமாக வராகசாமியுடன் பேசலாம் என்னும் ஆவலோடு ஓடி வந்த சகோதரி இருவரும் இரண்டு வெள்ளைக்காரிகளும் அவனை கட்டிக்காத்து தம்மை அருகில் நெருங்க விடாமல் அதிகாரம் செய்ததைக் கண்டு கோபம் அடைந்து முகத்தை சுழித்துக்கொண்டு அப்புறம் போய்விட்டனர் சாமியோடு கூட தனிமையில் விடப்பட்டிருந்த வெள்ளைக்கார பணிமகள் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு மிகவும் கவலையோடும் ஸ்ரத்தையாகவும் வராகசாமியை கவனித்துக்கொண்டும் அவனது கைகளையும் கால்களையும் அன்பாக வருடிக் கொண்டும் அவன் விழித்தபோது அவனுடன் இனிமையாக பேசிக்கொண்டும் இருந்தாள் அவள் சிறிதும் கூசாமல் வராகசாமியின் உடம்பை தொட்டுத் கொடுத்து பொண்டாட்டியைப் போல அவனுக்குரிய காரியங்களையெல்லாம் செய்ததையும் அவன் சிறிதும் வெறுப்பின்றி அவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதையும் அவள் அதிரூப லாபண்யம் வாய்ந்த கந்தர்வஸ்திரீயாயிருந்ததையும் கண்ட சகோதரிகள் இருவரின் மனத்திலும் பொறாமை தீ மூண்டது யாவற்றிற்கும் உரிமையுடைய தாங்கள் தூரத்தில் இருப்பதும் எவளோ அந்நிய பெண்ணொருத்தி அவனோடு நிரம்பவும் அந்யோன்யமாக பழகி இணை பிரியாதிருப்பதையும் காண அவர்களது வயிறு பற்றி எரிந்தது எவ்வாறாயினும் அந்த வெள்ளைக்காரியை அதிசீக்கிரமாக வெளியில் ஓட்டிவிட வேண்டுமென்று தீர்மானித்துக் கொண்ட சகோதரிமார் இருவரும் அவர்களிருந்து அறைக்கு அடிக்கடி வந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதும் கூடி கூடி தமக்குள் ரகசியம் பேசுவதும் கதவிற்கு வெளியில் மறைந்திருந்து அவர்கள் பேசுவதை உற்று கேட்பதும் வெள்ளைக்கார பெண்ணிடம் கடுகடுத்து பேசுவதுமாயிருந்தனர் வராகசாமி பங்களாவுக்கு வந்த பிறகு அவனுக்கு வீட்டு உணவு கொடுக்கப்பட்டது பெருந்தேவியும் கோமளமும் அவனுக்கு ஆகாரம் கொடுத்தபோது வெள்ளைக்கார பெண் வெளியில் அனுப்பப்பட்டாள் ஆதலின் அவள் அந்த சொற்ப காலத்திற்குள் தனது இருப்பிடத்திற்கு சென்று தனது போஜனம் முதலியவற்றை முடித்துக்கொண்டு கொண்டு வந்துவிடுவாள் அப்புறம் அவள் இரவு பகலாக வராகசாமிக்கு அருகிலிருந்து அவனது நோயை ஆற்றி இன்புறுத்திய வண்ணம் இருந்தாள் உலகில் உள்ள யாவரும் வஞ்சகர் என்றும் விபசார உள்ளவர் என்றும் நினைத்து வெறுப்படைந்து பெண் வாடையே தன்மேல் வீசலாகாதென்று நினைத்திருந்த வராகசாமியின் மனத்தை அந்த அழகிய மடமங்கை தனது நற்குணத்தாலும் மனமார்ந்த உபசரணைகளாலும் முற்றிலும் மாற்றி அவனை புதிய மனிதனாக்கி மனிதனாக்கிவிட்டிருந்தாள் அவனது மனைவி மேனகா நாடகக்காரனோடு ஓடிப்போனாள் என்று அவன் நினைத்திருந்த எண்ணத்தையும் அவள் மாற்றிவிட்டாள் மேனகா எப்படி காணாமல் போனாளோ என்னும் ஒரு சந்தேகமே அவன் மனத்தில் இருக்கும்படி பணிப்பெண் செய்திருந்தாள் மேனகா காணாமற் போனதற்கு சகோதரிகள் உத்தரவாதிகளோ அல்லது மேனகாவே உத்தரவாதியோ அல்லது வேறு யாராகிலும் உத்தரவாதியோ என்பதை அவன் தகுந்த சாட்சியமின்றி அவசரப்பட்டு நிச்சயிக்காமல் இருக்கும்படி கூறி நீதி போதித்து அவனது எண்ணத்தை பணிப்பெண் மாற்றிவிட்டாள் அந்த நிலைமையில் வராகசாமி தனது மனைவி காணாமற் போனதை பற்றி உண்மையான விவரம் எப்போது கிடைக்குமோ என்றும் அவள் பிரிந்ததை பற்றி பெரிதும் வருந்தியும் மிகுந்த ஆவல் கொண்டிருந்தான் அந்த வெள்ளைக்கார மங்கையினிடம் ஆழ்ந்த பிரியமும் பட்சமும் அவனது மனதில் உண்டாகி அது படிப்படியாக வேறு ஊன்றிவிட்டன அவள் நல்ல உத்தமி என்றும் வெள்ளைக்கார ஜாதியில் பிறந்தவளானாலும் அருமையான குணம் வாய்ந்த பத்தினி ஜாதி பெண் என்றும் வராகசாமி நினைத்தான் அவளது ஜாஜ்வல்யமான அழகும் அவனது மனத்தை உருக்கி நெகிழ்வித்தது ஒரு நிமிஷ நேரம் அவளைக் காணாவிடில் அவனது மனம் சலிக்காது தான் போஜனம் செய்த காலத்திலும் அவள் தன்னுடன் இல்லாமல் போய்விடுகிறாளே என்று அவன் நினைத்து வருந்தினான் தனது ஆபத்து காலத்தில் தன்னை காப்பாற்ற வந்த தெய்வப் பெண்ணென்றே அவளை அவன் மதித்தான் அவள் இல்லாவிடில் தான் அத்தனை நாளைக்குள் வைத்தியசாலையிலேயே மாண்டு வேண்டும் வேண்டுமென்று அவன் நினைத்தான் டாக்டர் துரைசாணி முன்னோர் அதிகாரத்தில் அந்த பெண்ணை கடிந்து வேறு அறைக்கு அவளை மாற்றுவதாக விரட்டியபோது வராகசாமி அதை பற்றி மிகவும் துன்பற்றதாக சொல்லப்பட்டதல்லவா அதன் பிறகு அவள் துரைசாணியிடம் போய் அவளது கோபத்தை தணித்து அவனுடன் இருப்பதற்கு அனுமதி பெற்று வந்தாள் அந்த நாள் முதல் அவர்களது நட்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் கணிந்து கொண்டே வந்தது கடைசியில் அவர்கள் பங்களாவிற்கு வந்தபோது இணை பிரியாத அந்தரங்க சகாக்களாயினர் அவளுடன் இருப்பதே அவனுக்கு பரமபதமாக இருந்தது அவனுக்கு உபசரணை செய்வதே அவளுக்கு ஆனந்தமாக இருந்தது தவிர டாக்டர் துரைசாணி மேனகாவை பற்றிய விவரங்களை எப்படியோ அறிந்திருந்ததாக வராகசாமிக்கு தோன்றியது ஆகையால் அந்த பெண்ணின் உதவியால் அந்த வரலாற்றை தான் கிரகிக்கலாம் என்பது அவனது கருத்து அவர்கள் பங்களாவுக்கு வந்து மூன்று நாட்கள் ஆயின அந்த வடிவழகியின் விடாமுயற்சியால் அவனது புண்களும் அநேகமாக ஆறிப்போயிருந்தன அவன் கட்டிலிலேயே எழுந்து உட்கார்ந்து ஒத்திகை பார்த்ததன்றி தரையில் காலை ஊன்றி நின்றும் பார்த்தான் முழங்காலில் இன்னமும் சிறிது நோவிருந்ததனால் அவன் படுக்கையை அதற்குள் விலக்கிவிடக்கூடாமல் இருந்தது டாக்டர் துரையும் டாக்டர் துரைசாணியும் நாளுக்கொருமுறை ஒருமுறை அங்கு வந்து அவனது நிலைமையை ஆராய்ந்து பார்த்துவிட்டு பணிமகளுக்குரிய உத்தரவுகளை செய்தும் போயினர் மூன்றாம் நாள் வராகசாமி ஆகாரம் உட்கொண்ட சமயத்தில் அந்த பணிப்பெண் தனது இருப்பிடத்திற்குப் போய் தனது போஜனத்தை முடித்து கொண்டு திரும்பி வந்தாள் அவளது அழகிய முகம் வழக்கப்படி அன்றலர்ந்த தாமரை மலரைப் போல இருந்தது ஆனால் வராகசாமியின் நிலைமையில் ஒரு வகையான மாறுபாடு உண்டாகியிருந்தது அவனது முகத்தில் பெருத்த விசனமும் கவலையும் ஆத்திரமும் காணப்பட்டன அவனது தேகம் படபடத்து காணப்பட்டது அந்த குறிகளை நுட்பமாக உணர்ந்து கொண்ட அந்த பெண்மணி அவன் மேனகாவைப் பற்றி நினைத்து வருந்துகிறான் என்று நினைத்து கொண்டு மெல்ல அருகில் நெருங்கி அவனது நாடியை பிடித்து பார்த்துவிட்டு நாளுக்கு நாள் உங்களுடைய உடம்பு குணம் அடைவதைக் கண்டு சந்தோஷப்பட்டு வந்தேன் இன்று உடம்பு நிரம்பவும் படபடத்து தோன்றுகிறதே காரணம் என்ன என்று வினயமாக கேட்க வராகசாமி மிகவும் துயரம் அடைந்தவனாய் என்னுடைய உடம்பு குணம் அடைவதைக் கண்டு எவ்வளவு சந்தோஷப்படுகிறாயோ அவ்வளவு நான் விசனப்படுகிறேன் என்னுடைய வியாதி அதிகரிக்கக்கூடாதா கூடாதா என்று நான் சுவாமியை வேண்டுகிறேன் என்றான் அதைக் கேட்ட பேதையான அந்த நங்கை தான் இல்லாத காலத்தில் சகோதரிகள் அவனிடம் ஏதோ கலகம் விளைவித்திருப்பதாக உடனே நிச்சயித்துக்கொண்டு புன்னகை செய்தவளாய் அவனிடம் நெருங்கி சீக்கிரமாக உடம்பு குணமடைந்து போனால் உங்களுடைய மனைவியைத் தேடி அவள் காணாமல் போன விவரத்தை ஆராய்ந்தறிய வேண்டுமென்று இதுவரையில் சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் இப்போது அதற்கு மாறாக பேசுகிறீர்களே காணாமல் போனவளைப் பற்றி ஏதாகிலும் செய்தி கிடைக்காதா ஏன் இப்படி வருந்த வேண்டும் உடம்பு நன்றாக செவ்வைப்படும் சமயத்தில் இப்படி அலட்டிக் கொள்ளலாமா என்று கேட்ட வண்ணம் அவனது காலை தொட்டு வருடினாள் அதைக் கண்ட வராகசாமியின் துக்கம் அதிகரிக்க கண்களிலும் கண்ணீர் பொங்கி எழுந்தது ஆகா விஷயத்தை நான் என்னவென்று சொல்வேன் நினைக்க நினைக்க எனக்கே சகிக்கவில்லை நீ அதைக் கேட்டால் ஆச்சரியமடைவாய் என்றான் அது காணாமற் போன மனைவியை பற்றிய விஷயமா என்று கேட்டாள் பணிப்பெண் இல்லை இல்லை இவர்கள் எனக்கு வேறு கல்யாணம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறார்களாம் நாளைக்கு நிச்சயதாம்புலம் நடக்கப் போகிறதாம் இன்னும் ஐந்தாறு நாட்களில் திருப்பதியில் கல்யாணம் நடக்குமாம் இன்றைக்கு சம்மந்தி வீட்டாரும் பெண்ணும் வந்து விடுவார்களாம் இதற்காகவே இவ்வளவு அவசரமாக என்னை பங்களாவுக்கு இவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்களாம் என்றான் வராகசாமி அதை கேட்ட பணிப்பெண் திடுக்கிட்டு திகைப்பும் வியப்பும் அடைந்தாள் பூரண சந்திர பிம்பத்தை மேகம் மறைப்பதைப் போல அவளது முகக்களை மறைந்தது மனம் கொதித்தெழுந்ததாக தோன்றியது என்றாலும் அவள் தன்னை ஒருவாறு சமாளித்துக் கொண்டவளாய் உங்களுடைய உடம்பு இன்னும் சௌக்கியமாகவில்லையே இதற்குள் உங்களை திருப்பதிக்கு எப்படி அழைத்துக் கொண்டு போகிறது திரும்பவும் உடம்பு போகுமே இந்த காரியத்தை இப்போது செய்யலாமா என்பதை நீங்கள் முதலில் டாக்டர் துறையிடம் யோசனை செய்வது அவசியமாக தோன்றுகிறது சுவரை வைத்துக் கொண்டல்லவா சித்திரம் எழுத வேண்டும் உங்களுடைய உடம்பை தேட்டிக் கொண்டல்லவா கல்யாணம் செய்து கொண்ட பின் நீங்கள் சுகமாக இருக்கலாம் என்றாள் அதற்கு வராவ சாமி எனக்கு கல்யாணம் செய்து கொள்ள விருப்பம் அல்லவா டாக்டர் துறையை கேட்க வேண்டும் என்கிற அவசியம் ஏற்படும் நான் இருக்கும் நிலைமை என்ன முதல் பொண்டாட்டி காணாமல் போய் பதினைந்து நாட்கள் ஆகவில்லை அவள் உயிரோடு இருக்கிறாளா மாண்டு போனாளா என்பது தெரியவில்லை அவள் மாண்டு போனதாக கொண்டாலும் அந்த தீட்டு கூட இன்னும் கழிந்திருக்காது தவிர முதல் பொண்டாட்டியால் எனக்கு நேர்ந்த துன்பமே இன்னம் நீங்காமல் நான் உயிருக்கு மன்றாடும் போது எனக்கு இன்னொரு பொண்டாட்டி வேண்டியிருக்கிறதா என்னுடைய மேனக்காவைப் போல எனக்கு பொண்டாட்டி வரப்போகிறதும் இல்லை அவளால் நான் படும் பாட்டைப் போலவும் எவரும் அனுபவிக்கப் போறதும் இல்லை இந்த நிலைமையில் எந்த மூடன் கல்யாணம் செய்து கொள்வான் என்றான் அதை கேட்ட பணிமகள் பல வகையான எண்ணங்களால் வதைக்கப்பட்டவளாய் அவனை நோக்கி புன்முறுவல் செய்து காணாமல் போன மேனகாவின் விஷயத்தில் உங்களுக்கு இவ்வளவு இரக்கமும் தயையும் தர்ம நினைவும் இருப்பதைக்கான சந்தோஷத்தினால் என் மனம் உண்மையில் அப்படியே பொங்கி எழுகிறது பெண் பிள்ளைகள் விஷயமாக நீங்கள் முன்பு கொண்டிருந்த நினைவுக்கு மாறாக நீங்கள் இப்போது பேசுவதைக் காண நான் அடையும் ஆனந்தத்துக்கு அளவே இல்லை நான் இத்தனை நாள் உழைத்தது வீணாகவில்லை மேனகாவுக்கு பதிலாக நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அறிதல் செலுத்துகிறேன் அப்படி தங்களுக்கு மனம் வேண்டாம் என்று தோன்றுமாகில் தங்களுடைய கருத்தை சகோதரிமாரிடம் தெரிவித்து விடுகிறதுதானே இதை பற்றி வருந்தி உடம்பை ஏன் கெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று மிகவும் நயமாகவும் அந்தரங்கமான அபிமானத்தோடும் அவன் ஆயாசப்படாவிதமாகவும் கூறினாள் அதற்கு வராகசாமி அப்படி நான் சொல்லி கல்யாணத்தை எளிதில் தடுத்துவிடக் கூடுமானால் நான் இவ்வளவு தூரம் கவலை அடைவேனா இவர்கள் இன்னும் சில காரியங்கள் செய்திருக்கிறார்கள் இவர்களே பெண்ணை பார்த்து கல்யாணத்தை நிச்சயித்து தேதியையும் குறித்ததன்றி பெண் வீட்டாரிடம் வரதட்சணை ரூபாய் பதினாயிரம் வாங்கி அதைக் கொண்டு இந்த பங்களாவை விலைக்கு வாங்கிவிட்டார்களாம் இப்போது இவர்கள் கல்யாணம் செய்ய இணங்காவிட்டால் வாங்கின பணத்தை திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் எங்களிடம் அவ்வளவு பணம் கிடையாது என்றான் அதைக் கேட்ட அந்த பணிப்பெண் மென்மேலும் அதிகரித்த ஆச்சரியமடைந்தவளாய் நீங்கள் இல்லாத காலத்தில் உங்களுடைய அனுமதியின்றி இவர்கள் இவ்வளவு பெருத்த காரியங்களையெல்லாம் செய்திருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வெள்ளைக்காரர்களாகிய நாங்கள் பெண்ணும் பிள்ளையும் ஒருவரை ஒருவர் கண்டு மனதார காதலித்து சம்மதித்த பிறகே கல்யாணம் செய்ய எத்தனிப்போம் நீங்கள் பெண்ணை பார்க்கக்கூட இல்லை உங்களுடைய சகோதரிமார்களாகிலும் பெண்ணை பார்த்தார்களோ இல்லையோ ஒருவேளை இந்த பதினாயிரம் ரூபாய் வருவதற்காகவே இதை செய்கிறார்கள் போலிருக்கிறது அப்படியானால் நீங்கள் பதினாயிரம் ரூபாயை கல்யாணம் செய்து கொள்வதாக அர்த்தமாகிறதன்றி ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதாக அர்த்தமாகவில்லை இவர்களுடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டாயமாக இணங்குவீர்கள் என்றே செய்திருக்கிறார்கள் போலிருக்கிறது என்றாள் அதற்கு வராகசாமி ஆம் அப்படித்தான் நினைத்து செய்திருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் என்னுடைய நன்மையை நாடியே இப்படி செய்திருக்கிறார்கள் அதை பற்றி சந்தேகமில்லை அவர்களுடைய விருப்பப்படி நான் இதுவரையில் எந்த விஷயத்தையும் செய்து வந்தேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மாத்திரம் என்னுடைய எண்ணம் வேறாக இருக்கிறது எனக்கு வேறு கல்யாணம் செய்து கொள்ளவே ஆசையில்லை தவிர இவ்வளவு சீக்கிரத்தில் கல்யாணம் என்ற சொல்லை காதால் கேட்கவும் கூசுகிறது முதல் பொண்டாட்டி போன இடம் தெரியவில்லை பதினைந்து நாளைக்குள் வேறு கல்யாணம் செய்து விட்டார்கள் என்று ஊரார் சிரிக்க மாட்டார்களா என்றான் அதைக் கேட்ட பணிமகள் ஆம் உண்மையான விஷயம் அதுவும் தவிர உங்களுடைய முதல் மனைவி எவ்விதமான களங்கமும் அடையாமல் திடீரென்று உங்களிடம் வந்து சேர்வாளானால் அவளை நீங்கள் வேண்டாம் என்று சொல்வது தர்மமாகுமா அல்லது இரண்டு பொண்டாட்டிகளை வைத்துக்கொண்டு எமவதைப் படத்தான் உங்களால் முடியுமா என்றாள் அதற்கு வராகசாமி இத்தனை நாள் கழிந்தபின் அவள் இனிமேலா வரப்போகிறாள் அவள் போனவள் போனவளே எனக்கும் பொண்டாட்டி இருந்தாளா என்பது சொப்பனமாக அல்லவா போய்விட்டது அவள் வருவாள் என்ற சந்தேகத்தினால் கல்யாணம் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அப்படி அவள் வருவாள் என்பது எனக்கு தோன்றவில்லை என்றான் அதற்கு பணிமகள் அடுத்த நிமிஷத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியுமா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் ஈஸ்வரன் மனது வைத்தால் இந்த அண்டமே ஒரு நொடியில் புரண்டு போகுமே உங்கள் மனைவி திரும்பி வருவதுதானா ஒரு அருமையான காரியம் அவளும் நல்ல பதிவிரதையின் வயிற்றில் பிறந்த உத்தமியாயிருந்து நீங்களும் நல்ல குணமுடைய மனிதராயிருந்தால் ஈஸ்வரன் உங்கள் இரண்டு பேரையும் ஒரு ஷண நேரத்தில் கூட்டி வைப்பான் எனக்கு எப்போதும் மனிதர் சகாயத்தில் நம்பிக்கையே கிடையாது ஈஸ்வரன் எல்லாவற்றையும் நமக்கு தெரியாமல் நடத்துகிறார் என்பதே என்னுடைய நம்பிக்கை என்றாள் அப்போது அவர்கள் இருந்த அறையின் கதவு திடீரென்று திறக்கப்பட்டது முதலில் சாமாவையர் வந்தார் பிறகு வரதாச்சாரியாரும் இன்னும் மூன்று மனிதரும் வந்தார்கள் கடைசியில் பெருந்தேவியம்மாள் வாசற்படியில் நாணிகோணி நின்று அடே வராகசாமி சம்பந்திகள் வந்துவிட்டார்கள் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்றாள் வெள்ளைக்கார பணிப்பெண் திடுக்கிட்டு எழுது தூரத்தில் மறைந்து நின்றாள் வராகசாமி அருகில் நெருங்கிய சாமாவையர் ஒ இதோ இவர்தான் உன்னுடைய மாமனார் மற்றவர்கள் இவருடைய பந்துக்கள் நிச்சய தாம்பூலத்துக்காக வந்திருக்கிறார்கள் என்றார் அதை கேட்ட வராகசாமியின் மனத்தில் கூறிய அம்பு பாய்ந்ததைப் போல இருந்தது அவன் கண்களை மூடிக்கொண்டு மயங்கி தலையணையில் சாய்ந்து விட்டான் சாமாவையர் மேலும் இரண்டொரு தரம் கூப்பிட்டு பார்த்தார் அவன் பேசவில்லை சாரி பையன் அழுப்பாக தூங்குகிறான் போலிருக்கிறது கொஞ்சம் நாழிகை கழித்து வருவோம் என்று சாமாவையர் மற்றவர்களை அழைத்து கொண்டு வெளியில் போய்விட்டார் அந்த வெள்ளைக்கார பணிப்பெண் திரும்பவும் வராகசாமியின் கட்டிலண்டை வந்து அவனது மயக்கத்தை தெளிவிக்க அவன் கண்களை திறந்து போய்விட்டார்களா என்றான் போய்விட்டார்கள் என்றாள் பணிமகள் வராகசாமி மிகவும் விசனமடைந்தவனாய் அடுத்த நிமிஷம் என்ன சம்பவிக்குமோ என்று நீ சந்தேகித்தாயே இப்போது என்ன சம்பவித்தது பார்த்தாயா இவர்கள் ஏற்பாடு செய்தபடிதான் காரியம் நடக்கிறது இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துவதென்பது தெரியவில்லை நான் சொன்னால் இவர்கள் கேட்காமல் பிடிவாதம் செய்வார்கள் என்ன செய்வதென்பதே தோன்றவில்லை என்றான் அதை கேட்ட அப்பெண்மணியும் சிறிது சிந்தனையில் ஆழ்ந்தவளாய் இவர்கள் வந்துவிட்டதனாலேயே கல்யாணம் நடந்து போகும் என்பது என்ன நிச்சயம் கைக்கு ஏட்டியது வாய்க்கு எட்டாது போவதில்லையா ஈஸ்வரனே துணை என்று அவனை நாம் முற்றிலும் நம்பி நல்ல வழியில் முயற்சி செய்தால் அவன் நம்மை எப்படியும் காப்பான் நீங்கள் இதற்குள் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் தைரியமாக இருங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது நமது டாக்டர் துரைசாணிக்கு உங்களிடம் அந்தரங்கமான அன்பும் அபிமானமும் உண்டு அவர்களை உடனே வரவழைத்து விஷயத்தை தெரிவித்து அவர்களுடைய உதவியை நாம் நாடுவோமானால் அவர்கள் ஏதாகிலும் தக்க யோசனை செய்து கல்யாணத்தை நிறுத்தி வைக்கும்படி செய்வார்கள் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் அவர்களிடம் நீங்கள் பேச வேண்டாம் நானே பேசி காரியத்தை முடிக்கிறேன் அவர்களால் இந்த காரியம் முடியும் என்று எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது என்றாள் அதற்கு வராகசாமி அது நல்ல யோசனைதான் ஆனால் ஆனால் துரைசாணியை இப்போது யார் போய் அழைத்து கொண்டு வருகிறது என்று கேட்டான் அதற்கு பணிப்பெண் இதோ டெலிபோன் இருக்கிறதே இதன் வழியாக நான் கூப்பிட்டு இப்போதே பேசுகிறேன் என்றாள் அவளின் சமயோசிதமான கூறிய புத்தியைப் பற்றி அவன் மிகவும் மகிழ்ந்தவனாய் அப்படியே செய்யும்படி அனுமதித்தான் அந்த பணிமங்கை உடனே எழுந்து போய் டெலிபோன் வாயிலாக டாக்டர் துரைசாணியுடன் பேசிவிட்டு வந்தாள் அப்போது அவர்கள் இருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது அண்ணா அண்ணா என்று மெல்ல அழைத்துக் கொண்டு கோமளம் உள்ளே நுழைந்தாள் அவளது இடது கையில் ஒரு தபால் கடிதம் இருந்தது வலது கையில் மைக்கூடும் பேனாவும் இருந்தன வராகசாமி அவளை பார்த்து என்ன செய்தி என்றான் அதற்கு கோமளம் இந்த தபால் கடிதம் உனக்கு வந்திருக்கிறது இது ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதாம் தபால்காரன் உன்னிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு வர சொல்கிறான் என்று கடிதத்தை அவனிடம் நீட்டினாள் அதை கேட்ட வராகசாமி தனக்கு யாரிடத்திலிருந்து ரிஜிஸ்டர் கடிதம் வந்திருக்கும் என்று யோசனை செய்து ஒரு சிறிது திகைப்படைந்தான் விவரம் ஒன்றும் விளங்கவில்லை அதை வாங்கி மேல் விலாசத்தை பார்த்தான் அது ஏதோ போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து வந்திருப்பதாக தெரிந்தது வராகசாமியின் ஆச்சரியம் கரை கடந்ததாயிற்று அது எதை குறித்த கடிதம் என்பதை அறிய அவன் மிகவும் ஆவல் கொண்டான் ரசீதில் அவன் உடனே கையெழுத்திட்டு அதை கோமளத்தினிடம் கொடுத்து அவளை அனுப்பிய பின் கடிதத்தின் உரையைக் கிழித்து உட்புறத்திலிருந்த காகிதத்தை விரைவாக வெளியில் எடுத்தான் வெள்ளைக்கார மடந்தையும் அதிகரித்த வியப்பும் திகைப்பும் அடைந்து கடிதத்தையும் அவனது முகத்தையும் மாறி மாறி கவனித்துக்கொண்டு அவனுக்கு அருகில் பணிவாக நின்று கொண்டிருந்தான் அந்த உரைக்குள் ஒரு கற்றைக் காகிதங்கள் நூலில் வரிசையாக கோர்க்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன அதை வராகசாமி பரபரப்போடு எடுத்து பிரித்து எல்லாவற்றிற்கும் மேலே இருந்த காகிதத்தை பார்த்தான் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி